swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டகிரல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம ஃபஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரூவ் பண்ணோம் எஃப் ஜி ரெண்டுமே ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரபிள் ஆன் ஏபினா எஃப் ப்ளஸ் ஜி சம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரபிள் இன்டகிரல் ஆஃப் எஃப் ஜி இஸ் சம் ஆஃப் த இன்டகிரல்ஸ் ஆஃப் எஃப் அண்ட் ஜி ஓகே ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கம்ப்ளீட் ப்ரூஃப் கொடுக்கல ஆனால் அதோட ஐடியா என்னன்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஓகே ஐடியா என்னன்னு சொல்லியிருந்தேன் அதாவது ஸோ நான் அதுலேருந்து அந்த ஈக்வாலிட்டியிலேருந்து நான் இந்த இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி இருக்குது ஸோ ப்ரூஃப் வந்து ஸோ நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம்னா தேர் எக்ஸிஸ்ட் எ பார்ட்டிஷியன் பார்ட்டிஷியன் பி தேர் எக்ஸிஸ்ட் பார்ட்டிஷியன்ஸ் பி ஒன் பி டூ ஆஃப் ஏபி சச் இஸ் தேட் சச் இஸ் தேட் அப்பர் சம் பிஒன் எஃப் சச் சச்சி தட் லோயர் சம் பி ஒன் எஃப் அல்ஃபா மைனஸ் எஃப்சுலன் லெஸ் தென் இன்டகரல் ஏ டு பி எஃப் டி அல்பா லெஸ் தேன் அப்பர் சம் பி ஒன் எஃப் அல்ஃபா பிளஸ் எஃப்சுலன் இது வந்து ஃபார் எஃப்சுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதே நேரத்தில் அண்ட் ரெண்டாவது lower sum பி டூ ஜி அல்ஃபா மைனஸ் எஃப்சுலன் லெஸ் தேன் இன்டகரல் ஏ டு பி ஜி டி அல்ஃபா லெஸ் தேன் அப்பர் சம் பி டூ ஜி நம்ம இந்த P1 P2 பி P வச்சுட்டு பி ஈக்குவல் union பி ஒன் யூனியன் பி டூன்னு எடுத்ததுனால பி ஈக்குவல் P2 பி ஒன் நமக்கு என்ன வந்ததுன்னா அப்பர் சம் P F ஜி கமா ஆல்ஃபா மைனஸ் லோயர் சம் பி எஃப் ப்ளஸ் ஜி கமா அல்ஃபா இது வந்து லெஸ் தேன் எஃப்சுலன்னு வந்தது ஓகே இது வந்து லெஸ் தேன் எஃப்ஸுலன் அல்லது லெஸ் தேன் டூ டைம்ஸ் எப்சுலன் வந்தது லெஸ் தேன் டூ டைம்ஸ் எப்சுலன் வந்தது ஓகே ஸோ இப்போ ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா லோயர் சம் பி எஃப் ப்ளஸ் ஜி அல்ஃபா இஸ் லெஸ் தேன் இன்டகரல் ஏ டு பி எஃப் ப்ளஸ் ஜி டி ஆல்ஃபா இஸ் லெஸ் தேன் அல்லது லெசன் ஆர் ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு பி சாரி அப்பர் சம் அப்பர் சம் பி எஃப் பிளஸ் ஜி ஓகே பி எஃப் பிளஸ் ஜி அல்ஃபா ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொன்னோன்னா எஃப் பிளஸ் ஜி பிலாங்ஸ் டூ ஸோ பி ஈக்குவல் டு பி ஒன் யூனியன் பி டூனா நம்ம என்ன சொன்னோம்னா எஃப் பிளஸ் ஜி பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் அல்ஃபான்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் ஆர் ஆஃப் ஆல்ஃபான்னு எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா இது ட்ரூ இத் திஸ் இஸ் லெஸ் தேன் டூ எஃப்சிலன் வேர் எஃப்சன் இஸ் அ கிவன் பாசிட்டிவ் நம்பர் அதே நேரத்தில் இது ட்ரூ இது ட்ரூ ரெண்டாவது நம்ம லோயர் சம்முக்கும் லோயர் சம் ஆஃப் எஃப் அண்ட் ஜிக்கும் இதுக்கும் வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருந்தோம்னா திஸ் இஸ் லெஸ் அன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் பி எஃப் ஆல்ஃபா ப்ளஸ் அப்பர் சம் பிஜி ஆல்ஃபா ஃபர்தர் फ अर सम पी एफ प्लस् जी अलफा इज लेसन आर ईक्वल टू अर सी एफ अलफा प्लस अपर्मी अलफा लोयर्म पी एफ प्लस जी आलफा इज ग्रेटर आर ईक्वल टू लोयर सी एफ अलफा प्लस लोयर् सीजी अलफा ओके इवश्य नमक वो லாஸ்ட் கிளாஸில் நம்ம கன்க்ளூட் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இன்டகரல் ஏ டு பி எஃப் ப்ளஸ் ஜி டி ஆல்ஃபா இஸ் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் பி எஃப் ப்ளஸ் ஜி கமா ஆல்ஃபா ஆனால் அப்பர் சம் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் அப்பர் சம் ஆஃப் பி ஜி ஆல்ஃபா பிங்கிறது வந்து ரிஃபைன்மெண்ட் ஆஃப் பி ஒன் அண்ட் பி டூ ஸோ இதுலேருந்து இங்கே உள்ள இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா அப்பர் சம் பிளஸ் எஃப்சண்ட் இது வந்து இன்டகரலை விட பெருசாக இருக்குது அதே நேரத்தில் அப்பர் சம் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் இன்டகரல் அப்பர் சம் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் இன்டகரல் ஸோ இங்கே வந்து என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் சாரி இன்டகரல் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் அப்பர் சம் ஸோ இங்கே வந்து என்ன வரும்னா ஸோ இங்கே அப்பர் சம் எப்படி எடுத்துருக்கோன்னா அப்பர் சம் பி ஒன் எஃப் ஆல்ஃபா இஸ் லெஸ் தேன் இன்டகரல் ஏ டு பி எஃப் டி ஆல்ஃபா மைனஸ் எஃப்சன் ஓகே எஃப் டி ஆல்ஃபா மைனஸ் எஃப்சன் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக ஓகே இந்த மாதிரி எடுத்திருக்கோம் ஏன்னா இது இன்ஃபிமம் இது இன்ஃபிமத்தை விட கூட எடுத்துருக்கோம் ஓகே இன்ஃபிமத்தை விட கூட எடுத்துருக்கோம் ஸோ இங்கே அப்பர் சம் வந்து என்ன வர போதுன்னா அப்பர் சம் பி ஒன் எஃப் ஆல்ஃபா ஸோ இங்கே அதை யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து பிஒன் சாரி பி இஸ் யூனியன் இது வந்து அப்பர் சம் பி ஒன் எஃப் அப்பர் சம் பி டூ ஜி ஓகே அப்பர் சம் ஜஸ்ட் அப்பர் சம் உடைய ப்ராப்பர்ட்டி அப்பர் சம் ரிஃபைன் வந்து அப்பர் சம் வந்து குறையும் ஆனால் இந்த பி ஒன் வந்து பாருங்க integral a to b f d alpha integral a to b f d alpha so இது வந்து this is less than integral a to b f d alpha plus epsilon அதைய மாதிரி p2 வந்து எப்படி choose பண்ணிருந்தோன்ன p2 வந்து integral p2 g alpha is less than integral a to, a to b g d alpha plus epsilon so this is integral a to b g d alpha plus epsilon இங்க என்ன சொல்லிருக்கொண்ணா

இன்டெகரலில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இன்டகிரல் ஏ டு பி எஃப் ப்ளஸ் ஜி டி ஆல்ஃபா இது இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லோயர் சம் ஏன்னா லோயர் சம்முடைய சுப்ரீமம் தான் லோயர் சம்ஸுடைய சுப்ரீமம் தான் வந்து இன்டெகரல் வேல்யூ ஸோ அதனால் இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ ஃபார் எனி பார்ட்டிஷியன் ஆனால் லோயர் சம் பி எஃப் பிளஸ் ஜி திஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லோயர் சம் எஃப் ஆல்ஃபா ப்ளஸ் லோயர் சம் இப்போ பி வந்து ரிஃபைன்மெண்ட் பி ரிஃபைன்மெண்ட்னா லோயர் சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் திஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு லோயர் சம் பி ஒன் லோயர் சம் பி டூ ஜி ஆல்ஃபா ஓகே லோயர் சம் பி டூ ஜி ஆல்ஃபா இப்போ லோயர் சம் இந்த பி ஒன்னை வந்து எப்படி சூஸ் பண்ணியிருந்தோம்னா ஏற்கனவே வந்து இந்த தீரத்தோடைய ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நம்ம இன்டகரல் வந்து லோயர் சம்முடைய சுப்ரீமம் ஸோ அதனால் வந்து இதை இந்த சுப்ரீமத்துலேருந்து ஒரு எப்சுலனை அட்ராக்ட் பண்ணால் நம்மளால் ஒரு பார்ட்டிஷியன் கண்டுபிடிக்க முடியும் சஜ் லோயர் சம் இஸ் கிரேட்டர் தேன் இன்டகரல் ஏ டு பி எஃப்டி ஆல்ஃபா மைனஸ் எஃப்சுலன் சொன்னேன் ஸோ இது வந்து திஸ் இஸ் கிரேட்டர் தேன் இன்டகரல் ஏ டு பி எஃப்டி ஆல்ஃபா மைனஸ் எப்சுலன் ஓகே மைனஸ் எஃப்சுலன் ஸோ இப்போது ப்ளஸ் இதுக்கு வந்து அதே மாதிரி தான் இன்டகரல் ஏ டு பி ஜிடி அல்ஃபா மைனஸ் எஃப்சுலன் மைனஸ் எஃப்சுலன்ட் அப்போது நமக்கு இங்கே இது வந்து என்னென்னா இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா இன்டகரல் ஏ டு பி எஃப்டி அல்ஃபா ப்ளஸ் இன்டகரல் ஏ டு பி ஜிடி ஆல்ஃபா மைனஸ் டூ எஃப்சுலன் ஸோ நம்ம இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோன்னா மைனஸ் டூ எஃப்சுலன் ப்ளஸ் இன்டகரல் ஏ டு பி எஃப்டி ஆல்ஃபா Plus integral a to b g d alpha. This is less than or equal to integral a to b f plus g d alpha. This is less than or equal to integral a to b f d alpha plus integral a to b g d alpha plus two epsilon. Okay, plus two epsilon. So either the number, this is true for every epsilon. For every epsilon, this is true. Okay. For every epsilon greater than zero. இது வந்து ட்ரூ ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா திஸ் இம்ப்ளைஸ் இன்டகரல் ஏ டு பி எஃப் பிளஸ் ஜி டி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு பி எஃப் டி ஆல்ஃபா ப்ளஸ் இன்டகரல் ஏ டு பி ஜி டி ஆல்ஃபா ஓகே ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது ரிசல்ட் வந்து மோரில் சேம் தான் இப்போ நீங்கள் வந்து இங்கே இங்கே எக்ஸாக்டாக ஈக்குவாலிட்டியே கிடச்சிரும் உங்களுக்கு ஸோ அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் வந்து சிஎஃப் பார்க்கும்போது சி கான்ஸ்டன்ட்டுங்கிறத யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக வந்து அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் வந்து லெஸ் தேன் எஃப்ஸில்னு வந்து ஈஸியாக சொல்லிடலாம் ஓகே சி பாசிட்டிவ்னால் என்ன சி நெகட்டிவ்னா என்ன அதை வந்து அப்சர் அப்சர்வ் பண்ணணும் அதை அப்சர்வ் பண்ணோன்னா வந்து நமக்கு இங்கே ஈஸியாக ரிசல்ட் வந்துடும் இப்போ நான் டைரெக்டாக வந்து மூணாவது ரிசல்ட்டை வந்து நான் இங்கே ப்ரூவ் பண்ண போகிறேன் ஸோ மூணாவது ரிசல்ட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கே காம்போசிஷன் ஒரு எஃப் வந்து ரீமான் ரீமான்ஸ்டிஜஸ் இன்டெகிரபிள் எஃப் ஃப்ரம் ஏக்கமாக பி டூ மைனஸ் எம் டு எம் இது ரீமான்ஸ்டிஜஸ் இன்டெகபிள் அப்புறம் ஃபை ஃப்ரம் மைனஸ் எம் டு எம் இது வந்து கன்டினியூஸ் கண்டினியூவஸ்னால் ஹெச்இக்குவல் டு ஃபைவ் காம்போசிஷன் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா இஃப் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஸோ இந்த ஐடியாவை தான் நம்ம வந்து இந்த மூணாவது ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் மூணாவது ரிசல்ட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இது வந்து ப்ராடக்ட் எஃப்இன் டு ஜிங்கிறது ப்ராடக்ட் இப்போ எஃப்இன் டு ஜி அட் டி இது வந்து ஏபிங்கிற ரெண்டு நம்பர் இப்போ ஏபி வர்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் வந்து டூ ஏபி வரும் அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஸ்கொயர்லேயும் வந்து டூ ஏபிங்கிறது வரும் ஸோ நான் இதை வந்து ஃபோர் டைம்ஸ் எஃப் டைம்ஸ் ஜி அட் டி பார்த்தோம்னா நான் இதை வந்து எஃப் பிளஸ் ஜி அட் டி இதோடைய ஸ்கொயரு மைனஸ் எஃப் மைனஸ் ஜி அட் டி இதோடைய ஸ்கொயர் இதுதான் இது வந்து என்னென்னா இது ஏ பிளஸ் பி ஸ்கொயர் இது ஏ மைனஸ் பி ஸ்கோயர் இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ஏ பிளஸ் பி ஸ்கோயர்லேருந்து ஏ மைனஸ் பி ஸ்குவரை சப்டிராக்ட் பண்ணால் ஃபோர் டைம்ஸ் ஏபி வந்துடும் ஃபோர் டைம்ஸ் ஏபி அப்போ நம்ம இங்கே வந்து எஃப்இன் டு ஜி வந்து என்னென்னா எஃப்இன் டு ஜி வந்து என்னென்னா ஒன் பை ஃபோர் டைம்ஸ் எஃப் ப்ளஸ் ஜி ஸ்கொயர் மைனஸ் எஃப் மைனஸ் ஜி ஸ்கொயர் இது தான் வந்து எஃப்இன் டு ஜி இது தான் எஃப்இன் டு ஜி ஸோ நமக்கு எஃப் ப்ளஸ் ஜி வந்து ரீமான்ஸ் டில்ஜியஸ் இன்டகிரபுல்னு தெரியும் எஃப் மைனஸ் ஜியும் ஸ்டில்ஜிஸ் இன்டெகபுள்னு தெரியும் ஏன்னா சி வந்து மைனஸ் ஒன்னுன்னு எடுத்துகிட்டா நம்ம அதை சொல்லிடலாம் ஸோ இங்கே வந்து எஃப் ப்ளஸ் ஜி f - g రెండూమే రీమాన్ స్టెల్స్ ఇంటిగ్రేబుల్ ఆన్ ab ఆన్ ab ఇப்போ 5(x) వంద టీ స్క్వేర్ నే తీసుకునా టేక్ 5(t) సో లెట్ 5(t) = t^2 ఇப்போ f ఉ um బౌండెడ్ g ఉ బౌండెడ్ సిన్స్ f g ఆర్ బౌండెడ్ ఫంక్షన్స్ ఆర్ బౌండెడ్ ఫంక్షన్స్ ఆన్ ab

அப்போ ஃபை composition F plus ஜி ஃபை ஆஃப் எஃப் plus ஜி அல்லது ஃபை கம்போசிஷன் எஃப் plus ஜி இதுதான் நம்மளுடைய ஹெச் ஹெச் ஒன் இது வந்து பிலாங்ஸ் to ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏபி ஆனால் இது வந்து என்ன this is எஃப் plus ஜி ஸ்கொயர் அதே மாதிரி H2 equal to, phi composition F எஃப் மைனஸ் Uh, F மைனஸ் ஜி ஸ்கொயர் இதுவும் வந்து பிலாங்ஸ் R of alpha, okay, ஓகே அப்போ எஃப் G square, F எஃப் மைனஸ் ஜி ஸ்கொயர் ரெண்டும் of ஆஃப் இருக்கு, இருக்குது அப்போ அதோடைய சம்மும் வந்து R of ஆல்ஃபாவில் வருக்கு, ஸோ திஸ் implies, எஃப் into G, by algebraic property, this is 1 பை ஃபோர் இன்டூ எஃப் plus G square, மைனஸ் எஃப் மைனஸ் ஜி ஸ்கொயர் இது வந்து R of alpha, ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்டு இந்த ஃபைவ் காம்போசிஷன் எஃப் ஆர் ஆஃப் ஆல்ஃபாவில் இருக்கும் வென்எவர் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம இங்கே அப்ராப்ரியேட்டாக ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இது வந்து இந்த கிராண்டில் வந்து லீனியாரிட்டியையும் ப்ராடக்டையும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அல்ஜிபிரி ப்ராப்பர்ட்டிஸு அல்ஜிபிரி ப்ராப்பர்டீஸ்ன்னு சொல்கிறாங்க மோனட்டானிக் ப்ராப்பர்டீஸ்ன்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம் லெட் எஃப்கமாஜி பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் அல்ஃபா அண்ட் ஏபி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ நம்பர் ஒன் இஃப் எஃப்ஆக்ஸ் லெசனார் டு ஜிஎஃப் எக்ஸ் ஃபர் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி இப்படி இருந்ததுன்னா தென் இன்டகரல் ஏ டு பி எஃப்அவ் எக்ஸ் டிஎக்ஸ் எஃப் டி அல்ஃபா இஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு இன்டெகரல் ஏ டு பி ஜி டி ஆல்ஃபா ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ்னார் ஈக்வல்டு ஜி ஆஃப்எக்ஸ் ஃபார் எவ்ரிஎக்ஸ்ன்னா இன்டகரல் இன்டகரல் ஆஃப் ஆஃப் லெசன் ஆர் இக்வல் இன்டெகர் ஆஃப் ஜி ரெண்டாவது ஸோ நம்ம எஃப் பிலாங்ஸ் டூ ஆர் ஆஃப் அல்ஃபான்னு எடுத்திருக்கோம் ஸோ அதனால் இன்டெகரல் ஏ டு பி எஃப் டி அல்ஃபா இது வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு

ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டு அல்லது இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் இன்டகரல்ஸ் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எஃப்எஃப் எக்ஸ் லெஸனார் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அதை ப்ரூவ் பண்ணணும் ஓகே ஸோ நம்ம வந்து பார்ட்டிஷியனில் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்ட்டிஷியனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ணலாம் ஃபார் எப்சுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் பார்ட்டிஷியன்ஸ் P1 and P2 of AB such that number 1 upper sum P1F alpha minus lower sum P1F alpha is less than epsilon and lower sum P1F alpha minus epsilon is less than integral

இதுவும் நம்மளால் சூஸ் பண்ண முடியும் ஏன்னா வந்து லோயர் சம் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் இன்டகரல் அப்பர் சம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் இன்டகரல் ஓகே ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஆனாலும் இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லானது ஓகே ஸோ ரெண்டாவது நம்ம வந்து பி டூ எடுத்திருக்கோம் பி டூ வந்து ஜிக்கு யூஸ் பண்ணலாம் அப்பர் சம் பி டூ எஃப் ஆல்ஃபா மைனஸ் லோயர் சம் பி டு அல்பா இஸ் லெஸ் தேன் எஃப்சுலன் ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த இதை வந்து நான் ஆர்டிஃபிஷியல்னு சொன்னேன் ஆக்சுவலாக எனக்கு என்ன என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் வேணும்னா எனக்கு வந்து இது இந்த 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 மாதிரியான ஸ்டேட்மெண்ட்னா இதை வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கணும் என்னென்னா இன்டகரல் ஏ டு பி எஃப் டி அல்ஃபா மைனஸ் எஃப்சுலன் இஸ் லெஸ் தேன் லோயர் சம் ஓகே அண்டு this is less than upper sum this is less than integral a to b f d alpha plus epsilon okay plus epsilon இது வந்து யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட் இந்த மாதிரி நம்மளுடைய பார்ட்டிஷியன் வந்து இந்த மாதிரி இருக்கு ஆனால் இது வந்து இதுலேருந்து நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ணிடலாம் ஆனாலும் நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம் okay so இதே மாதிரியான விஷயம் ஜிக்கும் வந்து ட்ரூ இப்போ பிங்கிறது வந்து ரிஃபைன் மண்ட்னு எடுத்துட்டோன்னா ஸோ லேட் பி ஈக்குவல் டு பி ஒன் யூனியன் பி டூ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இஃப் பி ஈக்குவல் டு பி ஒன் யூனியன் பி டூ ஸோ நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டகிரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்டகிரல் ஏ டு பி எஃப் டி ஆல்ஃபா மைனஸ் எஃப்சலன்ட் இது வந்து திஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லோயர் சம் பி ஒன் எஃப் ஆல்ஃபா இது வந்து நமக்கு தெரியும் இதை வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம் ஓகே இதை வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம் ஓகே ஆனால் லோயர் சம் வந்து ரிஃபைன்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ லோயர் சம் பிஎஃப் ஆல்ஃபா இது வந்து இதை விட இன்க்ரீஸ் ஆகும் ஓகே இதை விட இன்க்ரீஸ் ஆகும் இப்போ கிவன் கண்டிஷன் எஃப்எஃப் எக்ஸ் இஸ் லெசனார் ஈக்குவல் டு ஜி ஜிஆப்எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஏபி இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சப் இன்டர்வல்லையும் வந்து இன்ஃபிமம் ஆஃப் ஓகே ஸோ இங்கே வந்து நம்ம லோயர் சம்மை ஸ்டார்ட் பண்ணுறதை விட அப்பர் சம்மை ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஸோ நான் அப்பர் சம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்ஸ்டெட் ஆஃப் லோயர் சம் ஏன்னா நம்ம சுப்ரீமத்தில் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஃபிமத்தில் ஸோ நான் இன்டர்வரல் ஏ டு பி எஃப்டி ஆல்ஃபா இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்டகரல் ஏ டு பி எஃப்டி ஆல்ஃபா இஸ் ஆல்வேஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் ஏன்னா வந்து இது இன்டகரல் இஸ் இன்ஃபீமம் ஆஃப் ஆல் அப்பர் சம்ஸ் இன்ஃபீமம் ஆஃப் ஆல் அப்பர் சம்ஸ் லோயர் இன்டகரல்னால் அது சுப்ரீமம் ஆஃப் ஆல் லோயர் சம்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்து எஃப் எக்ஸு லெசன் ஆர் ஈக்குவல் டு ஜிஆஃப் எக்ஸ்னா எஃப்அவெக்ஸ் இஸ் லெசன்ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸுன்னா சுப்ரீமம் ஆஃப் எஃப் எக்ஸ் இன் எவ்ரி சப்ரவல் இஸ் லெசன் ஆர் ஈக்வல் டு சுப்ரீமம் ஆஃப் ஜி ஆஃப் இன் எவ்ரி சப்ரவல் ஸோ அதை அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணோன்னா ஸோ எம்ஜே ஆஃப் எஃப் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டும்ஜே ஆஃப் ஜி இந்த பார்ட்டிஷியன்ல ஆன் ஆன் பி இந்த பர்டிகுலர் பார்ட்டிஷியன்லன்னு வச்சுக்கலாம் ஸோ இதை யூஸ் பண்ணா அப்பர் சம் ஆஃப் பி ஜி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் ஆஃப் பி எஃப் அல்ஃபா இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அப்பர் சம் வந்து பார்ட்டிஷியனில் வந்து குறையும் லோயர் சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பார்ட்டிஷியனில் இது குறையுது ஸோ அதனால் இது வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் பி டூ ஜி அல்ஃபா ஆனால் இந்த பார்ட்டிஷியனை நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பி டூங்கிற பார்ட்டிஷியனை எப்படி சூஸ் பண்ணியிருக்கோன்னா இந்த மாதிரி இன்டக இன்டகிரல் வந்து ஜி குன் ட்ரூ இந்த மாதிரி இன்டகரல் வந்து சாரி இது எஃப் இல்லை இந்த மாதிரி இன்டகரல் வந்து ஜி ட்ரூ அண்ட் அப்பர் சம் பி டூ ஜி அல்ஃபா இஸ் லெஸ் தென் இன்டகரல் ஏ டு பி ஜி டி அல்ஃபா ப்ளஸ் எஃப்சன் இந்த மாதிரி இந்த பார்ட்டிஷினை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இந்த அப்பர் சம் இஸ் லெஸ் தென் இன்டகரல் ஏ டு பி ஜி டி அல்ஃபா ப்ளஸ் எஃப்சலன் ஸோ நம்ம இன்டகரல் எஃப் ஆல்ஃபாவில் சூஸ் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணோம் அதுலேருந்து வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா இன் திஸ் இஸ் இன்டகரல் எஃப் இஸ் லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் ஈக்குவல் டு இன்டகரல் ஜி ப்ளஸ் எஃப் செலன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இன்டெகரல் ஏ டு பி எஃப் டி ஆல்ஃபா இஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு பி ஜிடி ஆல்ஃபா வென் அவர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஃபர் எவ்ரி எக்ஸ் இன் ஏபி ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் அப்சர்வேஷன் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெசன்ஆர் ஈக்வல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் எஃப் இன் த ஜேத்து சப் இன்ட்ரவல் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் ஜி இந்த ஜேத்து சப் இன்ட்ரவல் ஸோ அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த இன்டகிரல் எஃப் இஸ் லெசன் ஆர் ஈகுவல் டு இன்டகிரல் ஜியை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ ரெண்டாவது ஃபேக்டை வந்து ப்ரூவ் பண்ணலாம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணலாம் ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில்

हम वन फर्स्ट रिजल्ट यूज़ कर ले तो फर्स्ट रिजल्ट यूज़ பண்ணनो ना नोट दैट नोट दैट माइनस मॉड एफ ऑफ एक्स इज लेस और इक्वल टू एफ ऑफ एक्स दिस इज लेस और इक्वल टू मॉड एफ ऑफ एक्स फॉर एवरी एक्स बिलोंग्स टू ए बी फॉर एवरी एक्स बिलोंग्स टू ए बी इज ट्रू दिस इंप्लाइज इंटीग्रल माइनस मॉड d alpha a to டிஃபா ஏ டு பி இஸ் லெசன் to ஈக்வல் டு இன்டகரல் ஏ டு பி எஃப் டி ஆல்பா திஸ் இஸ் லெசனார் ஈக்வல் டு இன்டெகரல் ஏ டு பி மாட் டி ஆல்பா ஆனால் மைனஸ் of integral ஆஃப் மைனஸ் மாடப்ங்கிறது வந்து என்னென்னா integral mod f, algebraic property எப்படி அப்போது இங்கே வந்து இது வந்து L எல்ன்னு வச்சுக்கோங்க இந்த நம்பர் எல்னால் மைனஸ் L, மைனஸ் எல் லெசன் ஆர் ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு பி எஃப் டி அல்ஃபா திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு எல் ஸோ திஸ் இஸ் திஸ் கிஃப்ட் த இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகே ஸோ வேறு எல் ஈக்வல் டு வேறு எல் ஈக்வல் டு இன்டகரல் ஏ டு பி மாட் ஆஃப் பி ஓகே ஸோ இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகே ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து இன்டகிரேண்டில் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்டிஸ் பார்த்தோம் ஓகே இன்டகிராண்டில் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் ஸோ இன்டகிரேட்டர்லேயும் வந்து அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம் ஓகே இன்டகிரேட்டரில் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் அந்த இன்டகிரேட்டில் இன்னொரு விஷயம் வந்து பெண்டிங் இருக்குது ஸோ அது வந்து நான் அதை குயிக்காக வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் ஸோ லெட் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏபி ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏபி அண்டு சி பிலாங்ஸ் டு ஏகமா பி சிங்கிறது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஏக்கமா ல ஏதோ ஒரு பாயிண்ட் தென் எஃப் R of ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏகமா சி அண்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் சிகமா டி அதாவது எஃப்யும் ஆல்ஃபாவையும் இந்த இன்டர்வலில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, ஏற்கனவே உங்களுக்கு என்ன தெரியும்னா F, G, ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் a b 2R, f alpha ரெண்டு மே வந்து monotonically increasing function f வந்து Riemann Stilges integral with respect to alpha நம்ம பிருப் பணிட்டோம் இப்போ நம்ம வந்து c ஒரு point ஃபிக்ஸ் பணிட்டோம் f g f alpha ரெண்டுமே வந்து a comma c லேருந்து போற function இப்போ நம்ம வந்து f is Riemann Stilges integral on a c சொல்லம் முடியுமா அது first question. ஸோ எஃப் வந்து ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏபின்னா எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் அல்ஃபா அன் ஏசி ஏசியில் மட்டும் இல்லை சிபி சிபிலேயும் வந்து ட்ரூ ரைட் சேமாக வந்து இந்த கொஷினையும் கேட்கலாம் சீக்கமா பி டூ ஆர் இதுவும் ட்ரூ ஸோ இந்த இன்டர்வல்லையும் எஃப்இஸ் ரீமான்ஸ்டிஜஸ் இன்டகரபிள் அது வந்து எஃப்இஸ் ரீமான்ஸ்டிஜஸ் இன்டகிரபிள் ஆன் ஏபிலேருந்தே ஃபாலோ ஆகிடும் ஆனால் இன்டகரலை பற்றி என்ன சொல்ல முடியும் அண்ட் திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் நம்பர் டூ இன்டகரல் ஏ டு பி எஃப்டி ஆல்ஃபா இந்த இன்டெகரல் வேல்யூ என்ன இந்த இன்டகரல் வந்து இன்டகரல் ஏ டு பி சாரி ஏ டு சி எஃப்டி ஆல்ஃபா ப்ளஸ் இன்டகரல் சி டு பி எஃப்டி அல்ஃபா ஓகே இதை வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது ஸோ ஜஸ்ட்டு நம்மளுடைய பார்ட்டிஷினை வந்து இந்த சிங்கிற பாயிண்ட் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணாலே போதும் ஓகே ஸோ இங்கே நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு

இது இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகே ரெண்டுத்தையுமே நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் அதாவது நமக்கு என்ன தெரியும்னா ஃபார் எஃபுல் கிரேட்டர் தன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் பார்ட்டிஷியன் பி ஆஃப் ஏபி சச் தேட் அப்பர் சம் எஃப் ஆல்ஃபா மைனஸ் லோயர் சம்

சொல்ல முடியும் ஓகே ஸோ இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஸோ லெட் பி ஒன் ஈக்குவல் டு பி யூனியன் சிங்கிள்டன் சி எனக்கு வந்து இந்த பியில் வந்து இந்த சிங்கிற பாயிண்ட்டு இருக்குது இல்லை அது வந்து நமக்கு தெரியாது ஓகே இருக்கோ இல்லை அது வந்து நமக்கு தெரியாது ஸோ அதனால் நம்ம வந்து பி யூனியன் சிங்கிள்டன் சின்னு எடுத்துக்கலாம் அப்போ இதே பார்ட்டிஷியனுக்கு இந்த எல்லாமே ட்ரூ இந்த ரிஃபைன்மெண்ட்டுக்கு இது எல்லாமே ட்ரூ ஸோ இந்த ரிஃபைன்மெண்ட்டுக்கு ட்ரூன்னா இப்போ நம்ம வந்து எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் அல்ஃபான் ஏக்கமா சீன்னு நம்ம என்ன சொல்லணும் இதில் ஒரு பார்ட்டிஷியன் எக்ஸிஸ்ட் ஆகுது சச்சு தட் அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் மீஸ் லெஸ் தென் எஃப்லன்னு சொல்லணும் அதே மாதிரி சீக்கமா பிங்கிற இன்டர்வலுக்கும் ஒரு பார்ட்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது சச்சு தேட் அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் மீன்ஸ் லெஸ் தேன் எஃப்சுலன்னு வந்து சொல்லணும் ஸோ நான் அது அதை வந்து நான் இங்கே ட்ரை பண்ண போகிறேன் ஸோ இங்கே வந்து பி ஒன் வந்து பி யூனியன் சீனு வச்சுக்கலாம் ஸோ லேட் let uh, q equal to p1 intersection a c and r equal to p1 intersection c b okay q ngra then p1 intersection a c p1 ngra the on finite set அப்பு இந்த in intersectionல finite set இருக்கப்போது அதையன் அருத்தில் இது partition இருக்கப்போது then then அதே நேரத்தில் இப்போ வந்து ஃபங்க்ஷனுடைய அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் இந்த இன்டர்வெல்லாம் இந்த பார்ட்டிஷியன் பார்க்கலாம் நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றேன் இன்னொன்னு வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து அப்பர் சம் கியூஎஃப் அல்ஃபா மைனஸ் லோயர் சம் கியூஎஃப் அல்ஃபா இது என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஸோ இது வந்து சமேஷன் ஜே ஈக்வல் டு சே ஒன் டூ கே ஒன் டூ கே ஸோ நான் இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இது வந்து எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸட்ரா எக்ஸ் என் அண்ட்

இன் டு டெல்டா அல்ஃபா ஜே ஏன்னா இந்த சுப்ரீமம் மைனஸ் இன்ஃபிமம் அது வந்து நான் நெகட்டிவ் டெல்டா அல்ஃபா ஜே நான் நெகட்டிவ் ஸோ அதனால் இது வந்து இந்த இந்த சம்மேஷன் ஜே ஈக்வல் டு ஒன் டு என் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு கே ஸோ என்ன ரீசன்னால் எம்ஜே மைனஸ் எம்ஜே திஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் டெல்டா அல்பாஜே அதுவும் கிரேட்டர் தன் ஆர் ஈகோல் டு ஜீரோ அதனால் வந்து நமக்கு வந்து இந்த இன் கிடச்சிருக்கு

A, C. Okay? So, இதே மாதிரியே வந்து நம்ம வந்து F, similarly we can prove, similarly we can prove F belongs to R of alpha on C, B. Same இதுதான் so இங்க வந்து J வந்து K plus 1 to N வரும் மறுபடி இந்த 1 to K add பண்ணிங்கன்ன தட் இஸ் லெஸ் தேன் எப்சுலன்ட் வரப்போகுது அப்போ நம்ம இதை எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஃபர் கிவன் எப்சுலண்ட் ஏபிக்கு ஒரு பார்ட்டிஷியன் பின்னு சூஸ் பண்ணுறோம் தட் அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் இஸ் லெஸ் தேன் எஃபுலண்ட் அந்த பார்ட்டிஷியனில் சிங்கிற பாயிண்ட்டை இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ரிஃபைன்மெண்ட்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ரிஃபைன்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இது வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த தியரம் தான் இன்னொரு பார்ட் வந்து இன்டகரல் ஏ டு பி எஃப் டி அல்ஃபா equal to integral a to c f plus integral c to b f இத வந்து நம்ம பிருவு பண்ணணும் so இதுக்கு வந்து நம்ம இந்த idea வந்து use பண்ணலாம் இந்த idea வந்து use பண்ணலாம் okay note that integral a to b f d alpha இது வந்து less than upper sum p f alpha plus epsilon ஆக்சுவலாக வந்து இங்கே இதில் தான் இந்த இந்த பார்ட்டிஷியன் தான் எடுத்துருக்கோம் அப்பர் சம் பி ஓகே அப்பர் சம் பி ஓகே சாரி நான் வந்து ஸோ இன்டகரல் ஏ டு பி திஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ இன்டகரல் ஏ டு பி ஃபார் எனி பார்ட்டிஷியன் ஃபார் எனி பார்ட்டிஷியன் பி ஒன் எஃப் ஆல்ஃபா இது வந்து ட்ரூ ஏன்னா வந்து இன்டகரல் ஏ டு பிங்கிறது வந்து இன்ஃபிமம் ஆஃப் அப்பர் சம் இன்ஃபிமம் ஆஃப் அப்பர் சம் வேர் சி வந்து பியில் இருக்குது பி ஒனில் இருக்குது ஓகே சிங்கிறது வந்து பி ஒனில் ஒரு இது இருக்குது அப்போ இந்த இந்த பார்ட்டிஷன் வந்து என்ன வரப்போகுதுன்னா பிகாஸ் ஆஃப் சி பிலாங்ஸ் டு பி ஒன் இது வந்து அப்பர் சம் கியூ ஒன் எஃப் ஆல்ஃபா ப்ளஸ் அப்பர் சம் ஆர் ஒன் எஃப் ஆல்ஃபா

c is one of the point where c is one of the point so let q be, q be any partition of a comma c and r b any partition of c comma b தென் பி ஈக்குவல் டு கியூ யூனியன் ஆர் இஸ் அ பார்ட்டிஷியன் ஆஃப் இஸ் அ பார்ட்டிஷியன் ஆஃப் ஏகமா பி அதாவது ஏகமா சி அந்த இன்டர்வலுக்கு ஒரு பார்ட்டிஷியன் இருக்குது சீக்கமா பிக்கு இன்னொரு பார்ட்டிஷியன் இருக்குது ரெண்டுத்தையும் யூனியன் எடுத்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷியன் ஆஃப் ஏபி கிடச்சிரும் இப்போ நம்ம வந்து இந்த ஆறுங்கிற பார்ட்டிஷியனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ தென் தென் இரல் ஏ டு சம் எல்பா திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் கியூஎஃப் அல்பா பிளஸ் அப்பர் சம் ஆர் எஃப் அல்பா ஓகே ஸோ இதிலிருந்து உங்களுக்கு இந்த இந்த இது கிடைச்சிரும் ஏன்னா பி ஈக்குவல் டு கியூ யூனியன் ஆர் சி வந்து இதுல இருக்கு சி வந்து இதில் இருக்கிறதுனால யூ பி எஃப் ஈக்குவல் டு இதுன்னு வரப்போகுது இப்போ நம்ம ஆரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்ஃபிமம் ஓவர் கியூ எடுக்கலாம் ஓகே ஆரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்ஃபிமம் ஓவர் கியூ ஸோ ஃபிக்ஸ் த பார்ட்டிஷியன் த பார்ட்டிஷியன் ஆர் ஆஃப் சி கமா Okay. take take infimum infimum over q இப்போ டேக் இன்பிமம் ஓவர் என்ன இது வந்து இது ஒரு constant இந்த constant கூட இந்த number வந்து வேரி இருக்கு அதாவது இந்த மாதிரி இருக்கு xn plus some number say y ஒய்னு வச்சுக்கோங்க இப்போ infimum of xn plus y, இது வந்து என்னான் infimum of xn plus y okay இப்போது படி பார்த்தும்னா எனக்கு என்ன வரும்னா this implies integral a to b f d alpha is less than or equal to infimum of இந்த in term என்ன qல் தான் infimum வடுக்கிறான் ஆனா infimum of upper sum வந்து integral a to c f d alpha plus in constant upper sum r f alpha ஓகே ஆர் எஃப் அல்ஃபா இப்போது இன்ஃபீமம் ஓவர் ஆர் எடுங்க இப்போ இன்ஃபீமம் ஓவர் ஆர் எடுத்திங்கன்னா திஸ் இஸ் ஸோ அப்ளை இன்ஃபீமம் ஓவர் ஆர் ஸோ இன்ஃபீமம் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கோயிண்ட் டு பி லெசன் ஆர் ஈக்வல் ஸோ திஸ் இம்ப்ளை இன்டகரல் ஏ டு பி எஃப் டி அல்ஃபா இஸ் லெசன் ஆர் ஈக்வல் டு இன்டகரல் ஏ டு சி எஃப் டி ஆல்ஃபா ப்ளஸ் இன்டகரல் சி டு பி எஃப்டி அல்ஃபா எப்போ இதுக்கு இதுக்கு வந்து இன்ஃபிமம் எடுக்கணும் இன்ஃபிமம் ஓவர் ஆர் எடுக்கணும் ஸோ இன்ஃபிமம் ஓவர் இன்ஃபிமம் ஓவர் ஆர் அது வந்து இதை இம்ப்ளை பண்ணிருக்கும் இப்போ ஒரு சைடு இன்இக்வாலிட்டி கிடச்சிட்டு இன்னொரு சைடு இன்இக்வாலிட்டி வந்து லோயர் சம்மை வச்சுட்டு அப்ளை பண்ணணும் லோயர் சம்மை வச்சுட்டு சுப்ரீமம் எடுக்கணும் ஓகே லோயர் சம்மை வச்சுட்டு சுப்ரீமம் எடுத்தோம்னா நமக்கு அதர் சைடு இன்இக்வாலிட்டியும் கிடச்சிடும் ஸோ சிமிலர்லி லோயர் சம் க்யூஎஃப் ஆல்ஃபா

சுப்ரீமம் ஓவர் கியூ என்ன வரும்னா இன்டகரல் ஏ டு பி சாரி ஏ டு சி எஃப்டி அல்பா பிளஸ் எல் ஆர் எஃப் அல்பா இஸ் லெசன் ஆர் ஈக்வல் டு இன்டகரல் ஏ டு பி எஃப்டி அல்பா ஓகே இப்போ மறுபடியும் இந்த நம்பர் இது கான்ஸ்டன்ட் ஆகிட்டு சுப்ரீமம் ஓவர் ஆர் ஸோ சுப்ரீமம் ஓவர் ஆர் பர்தர் கிவ்ஸ் சுப்ரீமம் ஓவர் ஆர் கிவ்ஸ் इंटग्रल एफ डिफा प्लस इंटग्रल सारी एफ डिफा इज ईक्वल बी एफ डिफा ओके रेक्वाल ना प्रूव पड़ोस इंटग्रल एफ डिफा टू इंटग्रल एफ डिफा प्लस इंटगरल सी टू एफ डिफा वन एवर एसन सी लैंड एफ बिलांग आलफा ஓகே ஸோ இதே இது வந்து அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த இன்டகர் அண்ட் எஃப் அதில் வந்து அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்டிஸ் ஃபர்தர் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் இன்டகரல்ஸ் பார்த்துட்டோம் இதே மாதிரி இன்டகர் நம்ம ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நான் அதை வந்து ஸ்டேட் பண்ணுறேன் சப்போஸ் சப்போஸ் தேட் எஃப் பிலாங்ஸ் டு R of alpha1 on AB and F belongs to R of alpha2 on AB. அதாது நம்குக்கிற்று ரெண்டு இண்டு இருக்கு இருக்கிறேன். alpha1, alpha2. 2 मே so, வந்து monotonically increasing function from A, B to R. F is a bounded function from A, B to R. இது வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ரீமான் இப்படி இருந்ததுன்னா தென் தென் நம்பர் ஒன் எஃப் பிலாங்ஸ் ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா டூ ஆன் ஏபி ஸோ ஆஃப் ஆல் ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் டூ இது வந்து மோனடானிகலி இன்க்ரீஸிங்காக இருக்கணும் அப்போ தான் வந்து ரீமான்டிஸ் இன்டெகல் பேச முடியும் நம்ம ஆனால் ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூ ரெண்டுமே இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அதனால் சம்மும் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஸோ நம்ம ரீமான் ரீமான்ஸ்டிஜஸ் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா டூ பேச முடியும் ஸோ இந்த கேஸில் வென் எஃப் பிலாங்ஸ் டூ ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஒன் அண்ட் எஃப் பிலாங்ஸ் டூ ஆர் ஆஃப் ஆல்ஃபா டூ எஃப் பிலாங்ஸ் டூ ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா டூ ஆனால் இன்டெகரலை பற்றி என்ன சொல்ல முடியும் அண்ட் அண்ட் இன்டகிரல் ஏ டு பி

ஆர் ஆ இன்டு அல்ஃபா ஒன் அண்ட் இன்டகரல் ஏ டு பி எஃப் டி சி அல்ஃபா ஒன் இஸ் நத்திங் பட் சி டைம்ஸ் இன்டகரல் ஏ டு பி எஃப் டி அல்பா ஒன் ஏன் சி கிரேட்டர் தன் ஜீரோன்னா சி கிரேட்டர் தேன் ஜீரோன்னா சி இன்ட்டு அல்ஃபா ஒன் வந்து இன்க்ரீசிங்காக இருக்க போகுது சி நெகட்டிவ்னா சி இன்ட்டு அல்ஃபா ஒன் டிக்ரீசிங்காக இருக்க போகுது ஸோ நம்ம வந்து அங்கே ஸ்டில்ஜிஸ் இன்டெகிரேடல் பேச முடியாது ஏன்னா மானோடானிங்க மானோட்ரானிக்கில் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்துருக்கோம் ஓகே ஸோ இந்த கேஸில் சி இன்ட்டு ஆல்ஃபா ஒன் இன்க்ரீஸிங்காக இருக்க போது அப்போ ஸ்டில்ஜிஸ் இன்டெகிரேஷன் பேசலாம் ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டெகிரேஷன் பேசலாம் ஸோ இன்டெகிரல் ஏ டு பி எஃப் டிசி ஆல்ஃபா ஒன் இந்த இன்டகிரேட்டருக்கு ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரேஷன் வந்து சி இன்ட்டு இன்டகிரல் ஏ டு பி எஃப் டி ஆல்ஃபா ஒன் ஸோ இதோட ப்ரூஃப் வந்து இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண ரொட்டீனான விஷயந்தான் ஸோ அதனால் இதோடய ப்ரூஃபை வந்து நான் எக்ஸசைஸாக வந்து விட்டுறேன் ஓகே ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதுவரை ரீமான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரீமான் ரீமான்சில்ஜஸ் இன்டெக்ரேஷன் பார்த்துருக்கோம் அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரீமான்சில்ஜஸ் இன்டகிரேஷன் தான் பார்த்துருக்கோம் அப்புறம் கொஞ்சம் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரீமான்சில்ஜிஸ் இன்டகிரேஷன் ஸோ இவ்வளோ விஷயந்தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இனிமேல் தான் வந்து இம்பார்ட்டண்டான ரிசல்ட்ஸ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டகிரல் கால்குலஸ் அப்புறம் வந்து எப்போ வந்து இன்டகிராண்ட் வந்து டெரிவேட்டிவாக இருந்ததுன்னா என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது அல்லது இன்டெஃபனேட் இன்டகிரல்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இனிமேல் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் வரக்கூடிய ரெண்டு மூணு லெக்சர்ஸில் நம்ம ரீமா இன்டெக்ரேஷன்ஸில் இன்னும் ஃபர்தர் டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நன்றி